அண்ணன் வந்து சொல்லும்போது சொல்கிறாரு, வேலுச்சாமி அண்ணன் எனக்கு அது தெரியாது, எடிட்டிங் சிறப்பாக இருந்தது, அது தெரியாது மியூசிக் நல்லா இருந்தது, அது தெரியாது இது நல்லா இருந்தது அப்படின்னு எல்லாத்தையுமே தெரியாது தெரியாதுன்னு சொல்லும்போது, தங்கவேல் அண்ணன்னா அவருடைய பொஞ்சாதையை நடிப்பாங்க, அவங்களும் ஏமா அது தெரியுமா, அது மட்டும்தானே தெரியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குண்ணே. இப்பயும் எனக்கு என்னமோ உங்களை பார்க்கும்போது படக்கருப்பியாவுக்கு போட்டியாக வந்த மாதிரியே தெரியுது. ஏன்னா அவர் தான் பெரிய பெரிய படத்தெல்லாம் இம்மிடியட்டாக இன்டர்வலில் விடுறாரு, அதனால நீங்கள் போட்டியாக வந்த மாதிரியாக தெரியுது. ஆனால் நீங்கள் சொல்லும்போது சடையப்ப செட்டியாரை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன கதை அந்த காலத்தில் இருந்தது. அப்போ டிஎன் பாலு அவர்கிட்ட வாகன ஓட்டுநராக இருந்தார். அப்போ இருக்கும்போது நான் ஒரு கதை சொல்கிறேன், செட்டியார்கிட்ட எப்படியான வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்னு இப்படின்னு ஆச்சி கடையில் போகும்போது வரும்போதெல்லாம் இவங்க சொல்லி ஒரு நாள் ஆச்சி அம்மா சடைப்ப செட்டியார்கிட்ட சொல்லிச்சு, ஏங்க அந்த பால் என்னமோ கதை சொல்கிறேன்றா, நம்ம என்ன எடுக்கவா போகிறோம், கேட்டு தான் வைங்கள் அப்படின்னுச்சு. உடனே அவர் ஒரு சண்டே அன்னைக்கு நல்ல பனியெல்லாம் போட்டு வேட்டி போட்டு மிகப்பெரிய கோடீஸ்வரர், அண்ணன் சொல்கிறது எம்ஜிஆர்லாம் எந்திரிச்சு நிற்கிற ஒரு பெரிய நிபுணர், அவர் உட்காந்துட்டு பாலு உட்கார்றா அப்படின்னு கீழே உட்காந்துட்டு துரு துருப்பாக உட்காந்துட்டு சொல்லட்டுமானே அப்படின்னு, ஆ சொல்லு சொல்லு அப்படிங்கிற போது ஓப்பன் பண்ணுறோம் ஒரு சுடுகாடு, திகு திகுன்னு ஒரு செதை எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கேந்து தலைவிரி குளத்தில் ஒரு பொம்பளை ஓடி வரா, ஓடி வந்து அந்த செதையில் இருக்கிற கட்டையெல்லாம் தூக்கி போட்டு ஐயோ பொய்த்தீலே ஐயோ பொய்த்திலேன்னு கதறி அழுதான். கதையை நிறுத்து, எரியறதுன்னா கதறது என் பொண்டாட்டியான்னு கேட்டேன். எப்படி பாருங்கள் பாயிண்ட்டை பிடிக்கிறாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த நினப்பு வந்தது நீங்கள் சொல்லும்போது, அந்த சுவையான சம்பவம் நினைவு வந்தது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் கதை கேட்கும்போது, ஒரு தடவை வந்து தேவர் ஃபிலிம்ஸில் அவருடைய அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அதாவது ஓப்பனிங் ஓப்பனிங் பக்தி இருக்கணும், பொம்பளை சென்டிமெண்டில் இருக்கணும், அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு கேள்விக்குறி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுது. இது வந்து கீழே பாலகிருஷ்ணன்னு ஒரு கணக்கு பிள்ளை இருந்தார், அவரே சொல்லிடுவார், நம்ம ராம்ஜிக்கெல்லாம் தெரியும் ரொம்ப, அவர் கீழேயே சொல்லிடுவாங்க இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டு தான் மேலே அனுப்புவாங்க. தூயவன் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு பையன் வந்து தூயவன் சொன்னார், இவன் நல்லா கதை சொல்லுவான், நீங்கள் தயவுசெய்து வந்து கேட்டு பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாரு இங்கேருந்து வண்டி ஏறுறேன் பாண்டி பஜார் திரும்ப ராஜகுமாரி தியேட்டருக்கு திரும்புறதுக்கு முன்னாடி கதையை முடிச்சிடணும் ஓகேயா அப்படின்னோடனே அந்த பையன் ஏறி முன்னாடி உட்காந்துக்கிட்டேன். அண்ணே சொல்லிட்டேம்மா, என்னடா இவ்வளோ ஆர்வமாக இருக்க, சரி சொல்லு அண்ணே உங்கள் கொள்கையெல்லாம் பாலகிருஷ்ணன் சொன்னார், அதான் கடவுள் பக்தி இருக்கணும், பொம்பளை சென்டிமெண்டில் இருக்கணும், அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு கேள்வி இருக்கணும்னு சொன்னாங்க, சொல்லட்டுமானே அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னோடனே, ஐயோ கடவுளே என்னை கற்பழிச்சது யாரோன்னா, ஐயோ கடவுளே பக்தி வந்துருச்சா, கற்பழிச்சதில் பொம்பளை சென்டிமெண்ட் வந்துச்சா, யாரோ யாராங்கிறது கேள்விக்குறி வந்துச்சான்னா, இறங்கு கீழே நீ ஆஃபீஸுக்கு போ நான் அப்புறம் பேசுகிறேன்னு. அந்த மாதிரி ஒன்லைன் சொல்லுவேன், இன்றைக்கி திரைக்கதையிலேயே மன்னனாக இருக்கிற திரு பாக்கியராஜ் அவர்கள் தான் அது. அப்புறம் ஸ்நேகன் அவர்கள் பேசும்போது கதை என்னன்னு தெரியாது, அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வாழ்க்கையை பற்றி எழுதி கொடுக்க சொன்னார், எழுதினேன்னு சொன்னேன், நடிச்சிருக்கேன் எனக்கும் கதை தெரியாது. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஸ்னேகா, அந்த டைரக்டர்கிட்ட அந்த கதை என்னன்னு அவருக்கு தெரியுமான்னு கேட்டு சொல்லிட்டேன். பார்த்தீங்களா பாயிண்ட்டை பிடிக்கிறா, தெரிஞ்ச வாயில விட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன்னா வாயிலேந்தே திருட்டு போகுது. ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி திருட்டு திருட்டு வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு தாட்டு வரலாம், ஆனால் ஒரே மாதிரியான தாட்டு வர்றது கொஞ்சம் சாத்தியம் இல்லை.
இப்போ வடபழனிக்கு வரணும்னா நிறைய ரூட்டு வருது. வடபழனி பொதுவான ஒரு இடம்னா அதுலேருந்து நிறையா வரலாம். ஆனால் ஒரே மாதிரி சீன் பை சீன் வரும்போது தான் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. ரைட்டர்ஸ் யூனியனில் அதுதான் மிக பிரச்சனையாக பேசப்படுது. வர்ற கதை எல்லாமே இப்போ தீபாவளிக்கு கிட்டத்தட்ட நான் சொல்கிற ரேஞ்சில் மினிமம் 30 கேஸ் வரும். தீபாவளி அவங்க கொண்டாடவே முடியாது, எல்லாம் கோர்ட் வாசலில் தான் நிப்பாக்கி பாருங்க. இப்போல்லாம் அங்கே தனி ரூம்னாலும் போட்டு கொடுத்துருக்கேன். அந்த சினிமாக்காரங்க கதை திருட்டுக்குன்னு ஒரு தனி ரூமுன்னு கட்டி கொடுத்துருக்கப்பா, இது என்ன எல்லா கதையும் திருட்டுன்றாங்க அப்படின்னு ஒரு குரூப்பே அலையுது. அதனால் எனக்கு தெரியும் இது வந்து கதை திருட்டு, இது கதை திருட்டு இல்லைங்கிறது பார்க்குறதுலே தெரியும். இப்போது மண்வாசனை மாதிரி ஒரு கதையோ அல்லது முதல் மரியாதை மாதிரி கதையோ எழுதும்போது அது என் கதைன்னு சொல்லி வாதாடுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. இப்போ சீனு ராமசாமி இருக்கார், அவருடைய கதையை என் கதைன்னு சொல்லி யாரானு வந்திருக்காங்களா? மண் சார்ந்த கதைகளை எழுதும்போது அதுக்கான போட்டியாக வரலை. டிவிடி பார்த்து வரும்போது அதுக்கான போட்டி வரதான் செய்யும் இல்லையா? அது உண்மைதான். அதனால் என்னையும் இதில் ஏதோ ஒரு ரோல் போட்டு என்னப்பா தம்பி அதெல்லாம் வருமா என்னன்னு தெரியல. இதிலெல்லாம் இவங்களெல்லாம் மீறி தப்பிச்சு வந்தது நாங்கள் நடிகனாக நிற்கிறோம். ஏதோ இன்னி வரைக்கும் ஏதோ ஆண்டவன் கூப்பிட்டு போகிறான். வர பஸ் எல்லாம் ஏறி போயிட்டுருக்கேன். இன்னி வரைக்கும் 900 ஃபிலிம்ஸ் தாண்டிட்டேன். அதுவே எனக்கு பெரிய சாதனையாக இருக்குது. ஆதரவு கொடுத்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி கூறி இந்த படைப்பாளனில் நான் இருக்கேங்கிறதுக்காக பார்க்க வேணாம், அந்த பிரபு டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு நல்ல படம் நினச்சி பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.